ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சமையல் புதிது. இன்றைக்கி நம்ம வீடியோவில் கேக் ரெசிபி பார்க்க போகிறோங்க. இந்த கேக்குக்கு பார்த்திங்கன்னா நம்ம பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா, பால், தயிர், முட்டை எதுவும் சேர்க்கலைங்க. ரொம்ப குறைவான பொருட்களை பயன்படுத்தி வீட்லேயே இந்த கேக் ரெசிபி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுவும் நம்ம அரிசியை பயன்படுத்தி செய்ய போகிறோங்க. நம்ம மைதா மாவு, கோதுமை மாவுலாம் செஞ்சுருப்போம், ஆனால் அரிசியை பயன்படுத்தி நீங்கள் கேக்கு ஒரு வாட்டி செஞ்சு பாருங்கள். அதில் இந்த அளவுக்கு கேக் வந்துச்சா அப்படின்னு நீங்கள் ஆச்சரியப்படுவீங்க. நல்லா டேஸ்ட்டாகவும் நல்லா ஹெல்த்தியாகவும் இந்த கேக் ரெசிபியை எப்படி செய்யறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்கள வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கிங்க. இப்போ வாங்க கேக் ரெசிபி பார்க்கலாம். இப்போ நம்ம கேக்குக்கு 100 கிராம் சாதம் வடிக்கிற அரிசி இதாங்க. நான் 2 மணி நேரம் ஊற வச்சு 2-3 வாட்டி சுத்தமாக அலசிட்டு இப்போ நான் ஒரு மிக்சி ஜாரில் அரிசியை சேர்க்குறேங்க. இப்போ அரிசி சேர்த்ததுக்கப்புறம் இதில் கொஞ்சமாக 1/4 கப் தண்ணி விட்டு நல்லா நைஸாக இப்போ நம்ம அரிசியை அரைச்சி எடுத்து வந்துடலாங்க. இப்போ நல்லா நைஸாக அரைச்சி எடுத்து வச்சு பாருங்கள். இது கூடவே இனிப்புக்கு 1/4 கப் அளவுக்கு நாட்டு சக்கரை சேர்க்குறேன். இது கூடவே 2 ஏலக்காய் சேர்க்குறேன். நீங்கள் ஏலக்காய்க்கு பதிலாக வெனிலா எசன்ஸ் கூட சேர்த்துக்கலாங்க. இப்போ இது கூட கொஞ்சமாக தூள் உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட 1 பாக்கெட் அளவுக்கு ஈனோ லெமன் ஃப்ளேவர் சேர்க்குறேங்க. பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா எதுவும் சேர்க்கல, இந்த ஈனோ மட்டும்தாங்க சேர்க்குறேன். இது கூட 1/4 கப் அளவுக்கு சன்ஃப்ளவர் ஆயில் சேர்க்குறேன். வாசனை இல்லாத எண்ணெயை சேர்த்துக்குங்க. இப்போ நல்லா பல்ஸ் கொடுத்து நான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சுங்க. இப்போ இருக்கட்டும். இப்போ இது போல் ஒரு பாத்திரம் எடுத்துருக்கேன், சில்வர் கப்பு. உங்கள்கிட்ட கேக் டின் இருந்தால் கூட அதில் கூட சேர்த்துக்கலாங்க. இதில் கொஞ்சமாக பட்டர் அப்ளை பண்ணி சுற்றினு மாவு கொஞ்சமாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருக்கேன். இப்போ நம்ம கேக் கலவையை இந்த பாத்திரத்தில் சேர்த்துக்கலாங்க. சேர்த்து நல்லா டேப் பண்ணி எடுத்துக்கோங்க. அது உள்ளே இருக்க ஹேர் பபிள்ஸ்லாம் ரிலீஸ் ஆகி வந்துடும் நமக்கு. இப்போ ஒரு நல்ல அடிகனமான கடாயை சூடுபடுத்தி மேலே ஒரு ஸ்டாண்டு வச்சு அதுக்கு மேலே கேக் பாத்திரத்தை வச்சு அதுக்கு மேலே ஒரு மூடி போட்டு அதுக்கு மேலே ஒரு மூடி போட்டிருக்கேங்க. ஒரு 10 நிமிஷம் நம்ம ஹீட் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ இதுக்கு மேலே திராட்சை வைக்கிறேங்க. இது ஆப்ஷனல் தான், வேணும்னா சேர்த்துக்கங்க, எல்லாம் ஸ்கிப் பண்ணிவிடுங்க. நம்ம ஆரம்பத்துலேயே கேக் மேலே இந்த திராட்சை சேர்த்திங்கன்னா எல்லாம் உள்ளே போயிடுங்க. கொஞ்சம் வெந்ததுக்கப்புறம் அந்த திராட்சை சேர்த்திங்கன்னா நல்லா மேலேயே இருக்குங்க, பார்க்குறதுக்கு அருமையாக இருக்கும். இப்போ முந்திரி திராட்சை சேர்த்ததுக்கப்புறம் இப்போ மூடி போட்டு இதுக்கு மேலே ஒரு மூடி போட்டு மிதமான தீயிலே ஒரு 30 நிமிஷம் வேக விட்டுடலாங்க. மொத்தம் நான் 40 நிமிஷம் வேக வச்சு எடுத்துருக்கேங்க. இப்போ ஓப்பன் பண்ணுறேன் பாருங்கள். ஓப்பன் பண்ணி இது போல் ஒரு டூத் ஸ்டிக் இருந்துச்சுன்னா குத்தி பாருங்கள். இப்போ பாருங்கள், நல்லா ஒட்டாமல் கேக் நல்லா வெந்துடுச்சுங்க. இதை ஒரு 10 நிமிஷம் ஆற விட்டுடலாங்க. ஆறினதுக்கப்புறம் இது போல் ஒரு கத்தி வச்சு சைடிலலாம் எடுத்து விட்டுக்குங்க. இப்போ எடுத்து விட்டு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாங்க. இப்போ நல்லா சாஃப்டாக வந்திருக்கு பாருங்கள். கேக்கு நான் கட் பண்ணுறேன். பார்க்கும்போது எவ்வளோ அருமையாக இருக்குது பாருங்கள். நம்ம கேக் டின்லாம் எதுவும் பயன்படுத்தலை, வீட்டில் இருக்க பாத்திரத்துல தாங்க நம்ம பயன்படுத்தி செஞ்சுருக்கோம். ஆனால் நல்லா கனமான பாத்திரமாக யூஸ் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள் கேக் எவ்வளோ சாஃப்டாக வந்திருக்கு பாருங்கள். பார்க்கும்போதே எப்படி இருக்குது பாருங்கள், உங்களுக்கு தெரியும். இது டேஸ்ட்டும் அருமையாக இருந்துச்சு. நம்ம அரிசியில் பயன்படுத்தி இந்த அளவுக்கு சாஃப்டாக கேக் செஞ்சோமா அப்படின்னு நீங்கள் ஆச்சரியப்படுவீங்க. குழந்தைங்களுக்கு செஞ்சு பாருங்கள், செஞ்சு கொடுத்து பாருங்கள். ரொம்ப லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. வித்தியாசமாகவும் இருக்கும் டேஸ்ட்டு. நம்ம நாட்டு சர்க்கரையும் வீட்டில் இருக்க அரிசியும் பயன்படுத்தி ரொம்ப ஹெல்த்தியாக செஞ்சு முடிச்சாச்சு. செஞ்சு பார்த்துட்டு உங்களுடைய கருத்துக்களை ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோவை முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பார்த்ததுக்கு நன்றி, வணக்கம், தேங்க்யூ.